Hi, welcome to all. This is Sun Info Technology. So, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ பார்த்துட்டீங்க அப்படினா வசுவோட ரெண்டாவது வீடியோங்க. So, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம Sun Info Technology subscribe பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. So, நீங்க எந்த அளவுக்கு subscribe பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அதிக வீடியோஸ் வந்துட்டு போட முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த நிறைய பேர் வந்துட்டு எங்கிட்ட கேட்ட இதுக்காக மீன்ஸ் அந்த வசு பற்றி இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுங்க, வசு பற்றி கண்டினியூ வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போது நான் வந்துட்டு இதில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒரு ரெண்டாவது லெவல் பற்றி. இதை வசு வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு எப்படி சொல்லான்ட்ருக்கேன் அப்படின்னா, ஓகே, ஸோ நீங்கள் ஒரு கிளவுடில், ஓகே ஓகே, நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்க ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நீங்கள் இல்லை அப்படின்னா சர்வர் லெவலில் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே ஓகே, இல்லைன்னா நெட்ஒர்க்கிங் லெவலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த த்ரீ கேட்டகரியில் இருக்கிறவங்களும் எப்படி நீங்கள் வசு வந்துட்டு யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து வீடியோ வந்துட்டு இப்போ எப்படின்னா இது கிளாஸ் மாதிரி நான் எடுக்கலை. ஓகே, ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க சீரியஸ் மாதிரி கொடுங்க அப்படிங்கிறீங்க. ஓகே, ஸோ நான் மல்டிபிள் டெக்னாலஜியில் நான் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதுனால எல்லா டெக்னாலஜி பற்றியும் உங்களுக்கு தெரியணும். நம்ம சன் இன்ஃபோ டெக்னாலஜியை ஃபாலோ சன் இன்ஃபோ டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுற எல்லாத்துக்குமே, சன் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லா டெக்னாலஜியும் போய் சேரணுங்கிறதுக்காக மற்ற டெக்னாலஜியை பற்றி பேச வேண்டியது இருக்கிறதுனால இது நான் வந்து வீடியோவை போட முடியல. ஓகே, கூடிய விரைவில் நான் வந்து ஒரு சீரீஸ் மாதிரி நான் பண்ணலான்ட்டு இருக்கேன், பட் இப்போ என்னால் பண்ண முடியாது. ஓகே, இதில் ஒரு ரெண்டு வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, ஸோ இப்போ பார்க்கலாம். ஸோ ஆக்சுவலாக வசு வந்துட்டு நீங்கள் ஒரு கிளவுட் கம்ப்யூட்டிங்லேயோ சர்வர் லெவல்லையோ நெட்ஒர்க்கிங் லெவல்லையோ நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ சர்வர் நான் அதாவது வசு வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓப்பன் சோர்ஸுங்க. ஓகே, ஸோ ஓப்பன் சோர்ஸ் அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி இதை கஸ்டமைசேஷன் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். ஓகே, ஸோ அது எப்படி நீங்கள் தெரியலாம் அப்படின்னா, ஸோ இப்போ நீங்கள் நீங்கள் இங்கே போயிட்டு கூகுள் சர்ச்சில் போயிட்டு, ஓகே, ஸோ இப்போ ஃபார் வசு கிட்ஹப் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு வைங்களேன். ஸோ அஃபீஷியலான கிட்ஹப் லிங்க் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, வசுவோடைய கிட்ஹப் ஓப்பன் சோர்ஸு லிங்க்குங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு இப்போ நீங்கள் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியாத விஷயம் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ எந்த ஒன்று ஓப்பன் சோர்ஸுன்னு வெளியிடுறாங்களோ அது எல்லாமே நீங்கள் கிட்ஹப்பில் போயிட்டு கிட்ஹப் கம்யூனிட்டியில் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்டாக இருந்தாலும் அந்த ப்ராடக்டோட சோர்ஸ் கோட் வந்துட்டு எங்கே எடுக்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஸோ நீங்கள் கிட்ஹப்பில் ஒரு கம்யூனிட்டியில் வந்துட்டு நீங்கள் போய் ஜாயின் பண்ணிட்டீங்க, இல்லைனா கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க கூட காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுடைய காண்டாக்டோட டீட்டெயில் விட அவங்களுக்கு உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் ரெப்பாசிட்ரி பார்த்துட்டீங்க அப்படின்னா மல்டிபிள் ரெப்பாசிட்ரி இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஓப்பன் சோர்ஸும் நான் சொன்னதுனால இதில் இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராஜெக்ட்ஸும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி பேக்கேஜஸும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ மல்டிபிள் பேக்கேஜஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சோர்ஸ் கோடு தேவைப்படுது, இந்த விஸ்லாப் ஸோ வசுவோடைய உங்களுடைய சோர்ஸ் கோட் தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஸோ இங்கே நீங்கள் கம்யூனிட்டியில் போயிட்டு நீங்கள் சேட் பண்ணி கூட உங்களால் வாங்க முடியும். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு தெரியணும். ஓகே, ஸோ எதுக்கு இதை நான் இப்போ சொல்ல வந்தேன் அப்படின்னா, இது ஓப்பன் சோர்ஸாக இருக்கிறது வந்துட்டு உங்கள் கம்பெனி என்விரான்மெண்ட்டுக்கு நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்ட்டு இருக்கலாம். ஓகே, ஸோ அப்போது க்ளவுடு சர்வரு நெட்ஒர்க்கிங் ஃபஸ்ட்டு அந்த ஆர்கிடெக்சரல் வந்துட்டு நீங்கள் எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்க என்னன்னு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ இது வந்து சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் டூல் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஸோ அப்போ சென்ட்ரலைஸ்டு மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, ஸோ உங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காட்டணும் பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து சிஸ்லாக் சர்வர் வந்து வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஓகே, சர்வர் வித்தவுட் சிம் ஏஜென்ட் இல்லாமல் ஒரு ஒரு இன்ஃப்ரா ஒரு டிவைஸ் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி எஜ்ஜு ஃபயர்வால் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா சுவிட்சு எஜ் ரவுட்டர் இதெல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, ஸோ இதனுடைய ஒர்க் ஃப்ளோ மீன்ஸ் இதில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாமே நீங்கள் சிஸ்லாக் சர்வரில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒன் டைப் ஆஃப் த டிப்பிக்கல் இன்ஃப்ரா. ஓகே,
சேம் திங் வந்துட்டு உங்களுக்கு அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சர்வர் வித் சிம் ஏஜென்ட்டோடு இருக்கக்கூடியது. ஸோ ஹோஸ்ட் மிஷின் வித் சிம் ஏஜென்ட். ஓகே, இது வந்து சிம் ஏஜென்ட் இல்லாதது, சிம் ஏஜென்ட் இருக்கிறது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டூலுமே, ஓகே, ஸோ இந்த ரெண்டுமே நீங்கள் என்னென்னா சிம் டூல் மூலிமா கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டிப்பிக்கல் சினாரியோவில் வந்துட்டு இந்த இடத்துல சிம் டூலில் வந்துட்டு நீங்கள் விசிலாப் வந்து வசு வந்துட்டு உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். வசு வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சினாரியோலாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இந்த சினாரியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா கூட, ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு மலேசியஸ் அட்டாக் ஏற்படுதுன்னு வைங்களேன். ஸோ உங்களோட இதில் அப்போ வசு வந்துட்டு எப்படி இதில் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரியே ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து வசு ஏஜென்ட் உள்ள இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு மேனேஜர் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி வசு ஏஜென்ட் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ப்ரொடக்ஷன் சர்வரில் வந்துட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல பார்த்துட்டிங்க அப்படின்னா செப்பரேட்டாக வந்துட்டு வசு சர்வர்னு இந்த சைடு இருக்குது. அதில் வந்து நான் சொன்ன மாதிரி எலாஸ்டிக் ஸ்டாக் வந்துட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்துட்டு நீங்கள் விர்ச்சுவலைஸ்டாக அதே மாதிரி வந்து விஷுவலாகவே உங்களுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா இந்த ப்ராடக்டோட மீன்ஸ் அந்த லாகு இந்த ஆக்டிவிட்டியுடைய லிங்க் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு என்னுடைய ஐடியா, என்னுடைய மெத்தடாலஜியை பற்றி பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு வசுவை வந்து உங்கள் கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த கஸ்டமைசேஷனுக்கு உங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாலேஜ் அண்ட் ஆர்கிடெக்சரல் நாலேஜ் வந்து மேனிட்டரியாக தேவைப்படுது. ஓகே, ஸோ நான் உங்களுக்கு என்ன சஜஷன் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் இது வந்து ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூலாக இருக்குது, இந்த டூலை எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத மட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது. ஓகே, உங்கள் டூல் இந்த டூலை வந்துட்டு எப்படி உங்கள் கம்பெனியில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறத பாருங்கள். ஓகே, எப்பயுமே எந்த டூலுமே ஓப்பன் சோர்ஸாக படிக்கும்போது நீங்கள் அந்த ஒர்க் ஃப்ளோ மட்டும்தான் படிக்கிறீங்க. மேக்ஸிமம் பார்க்கும்போது அந்த ஒர்க் ஃப்ளோ தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒர்க் ஃப்ளோ எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத மட்டும் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் உங்களுக்கு பத்தாது. ஓகே, ஸோ எந்த என்விரான்மெண்டலாக இருந்தாலும், ஸோ அந்த என்விரான்மெண்டல் ஆர்கிடெக்சரில் ஓகே அந்த என்விரான்மெண்டல் ஒர்க் ஃப்ளோ ஆஷ்யூஷுவலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதோட இந்த ஒர்க் ஃப்ளோவோட இந்த ஆர்கிடெக்டோட இந்த வசுவோ இல்லைனா வேறு எந்த ஓப்பன் சோர்ஸ் செக்யூரிட்டி டூலோ எப்படி இன்டெகிரேட்டட் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படி நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு செக்யூர்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து உங்களால் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்னுடைய டிப்ஸு. ஓகே, ஸோ அப்போ வந்துட்டு ஒரு வசு டூலு நம்ம எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி அதை வந்து பண்ணணும் அப்படிங்கிறத நான் ஒரு சின்னதாக ஒரு டெமோ மாதிரி நான் இப்போ சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இதே மாதிரி வந்துட்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் எப்படி அந்த ஓப்பன் சோர்ஸ் வந்து எங்கேருந்து நீங்கள் எடுக்கலாங்கிறதையும் நான் இந்த இடத்துல இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மேபி நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு வேறு மாதிரி அதை வந்து எப்படி நீங்கள் க்ளவுடில் எப்படி இன்டெகிரேட்டட் பண்ணலாம், அப்போ க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி பில்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் வந்துட்டு நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, ஸோ மறக்காமல் சன் இன்ஃபோ டெக்னாலஜி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.